அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. எல்லாரும் வீட்டில் சேஃப்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்ப நிற்க நிலைமையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா ஒரு விஷயம் வரக்கு முன்னாடி நம்ம அதை பாதுகாக்க தவறிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட போறது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்க எல்லாரும் சேர்ந்துதான். சோ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வராம எல்லாரும் வீட்டுல சேஃப்டியா இருங்க. ஓகே, இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 21 டேஸ்க்கு வந்துட்டு 144 போட்டாச்சு, எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு சொல்லியாச்சு. நம்மளே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வீக் டேஸ்ல ஒரு 10 டேஸ் சேர்ந்த மாதிரி லீவ் கிடைக்காதா, நான் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா, ஹாயா வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுக்க முடியாதா, தூங்க முடியாதா, இந்த மண்டே மார்னிங் ஆபீஸ் போற டென்ஷன்ல இருந்து தப்பிக்க முடியாதான்னு கேட்டுட்டு இருந்த நம்மளே தான் அச்சோ என்னால வீட்டுல இருக்க முடியல, தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா ஆபீஸ் ஓபன் பண்ணுங்கப்பா, நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில நீங்க ஆசைப்பட்ட விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஆனா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேஷுவலா எடுத்துட்டு ஒரு ஜாலியா எடுத்துட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா இந்த கரோனா வைரஸ் எங்கிருந்து வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கறத யோசிச்சு மறுபடியும் பழைய விஷயங்களை யோசிக்கிறது புத்திசாலித்தனமா, அல்லது இது இனிமே இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வராம நம்மளை நம்மளே பாதுகாத்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு அழகான வாழ்க்கைய ஒரு அழகான லைஃப கொடுக்கறது நம்மளுக்கு உண்டான புத்திசாலித்தனமான்னு தெரியல. இது ரெண்டுல என்ன கேட்டா 2வது விஷயத்தை தான் நம்ம இப்ப பண்ணணும். நம்மளோட அம்மா அப்பால இருந்து பெரியவங்கள இருந்து வெளியே போயிட்டு வந்தா கை கால் முகம் கழுவு, வாயில நான் கை வச்சு நகம் கடிக்காத, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்த உடனே அங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் நம்ம ஷூவை கழட்டி போட்டோமா, ஹாயா ஏசி போட்டு கொஞ்ச நேரம் சோஃபால படுத்தோமா, அப்படியே டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, நான் ஒரு பெரிய ஃபுட்டி என்னால சாப்பிடாம இதெல்லாம் இருக்கவே முடியாது, நான் ரொம்ப சோம்பேறி, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்பேன், காலையில தான் தூங்குவேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். அதோட விளைவு தான் ஏதோ ஒரு வகையில நம்மளை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கு. யாரோ சாப்பிட்டதுக்காக தானுங்க இப்ப இது வந்திருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இப்ப ஏன் இந்த பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு, அவங்க கிட்ட இருந்துதான் அந்த பிரச்சனை வந்தாலும் ஏன் இந்த பாதிப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் அவ்வளோ லோவா இருக்கு. இப்ப நம்மளுக்கே அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கும்போது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனான நம்மளோட குழந்தைங்க அதுக்கடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஓகே, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல கூட நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் கொண்டு வந்து இல்ல நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகள்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரல அப்படின்னா, இதை விட மிகப்பெரிய ஒரு நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே சவால்கள் எல்லாத்தையுமே ஃபியூச்சர்ல எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருப்போமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா எப்ப இந்த 144 முடியுதோ அடுத்த நாள்ல இருந்தே ஆபீஸ்க்கு கட கடன் ஓடுவோம், ஸ்கூலுக்கு போறது, ஒரே பிஸி ஆயிடுவாங்க. சோ இப்போ ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை நம்ம இப்ப இருந்தே விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது இந்த ஒரு 21 டேஸ் முடியும் போதோ இல்ல ஒரு 20 டேஸ் முடியும் போதோ ஒரு பழக்க வழக்கமா நம்மளுக்குள்ளயும் நம்ம குழந்தைகளுக்குள்ளயும் கொண்டு வரக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதுக்குண்டான ஒரு விதையா தான் நம்ம பிரணவ யோகால ஆன்லைன் யோகா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். 1 ஹவர் ஆன்லைன் யோகா கிளாஸஸ். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, லேடிஸ் தனியா லேடி டீச்சரும் ஜென்ஸ் தனியா ஜென்ஸ் டீச்சரும் இல்லைன்னா குரூப்பா கம்பைன் பண்ணி நீங்க ஒரு 3 பேர் ஃபேமிலியில இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கு சேர்ந்து கூட நம்ம ஆன்லைன்ல யோகா கிளாஸஸ் எடுக்க முடியும். இந்த நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான யோகா ஆசனாஸ், உங்களோட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஃபுட் ஸ்டைல்ஸ், யோகா ஆசனாஸ், அது மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சி, லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல கொண்டு வந்துட்டு இருக்க போறோம். உங்களோட குழந்தைகளுக்கு 12 வயசுக்கு மேல உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் கண்டிப்பா இது தேவைப்படும். அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன். நம்மளும் நல்லா ஸ்ட்ரென்த் ஹெல்த்தியா இருக்கணும், அவங்களும் ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது ரொம்ப 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 அவசியமான விஷயம். அதனால நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எல்லாத்தையுமே கொண்டு வர பாருங்க. இதுக்கு நம்ம வந்துட்டு காலையில நீங்க ஒரு 9 மணியிலிருந்து ஈவினிங் ஒரு 6-7 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட் டைம் இருக்கோ அந்த கன்வீனியன்ட் டைம் உங்களுக்கு எப்ப அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இன்னும் இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்ப டைம் வேணும், எவ்வளவு டைம் வேணும், எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, எல்லா டீடைல்ஸுமே நீங்க கொடுத்து இதுல கலந்துக்க முடியும். இன்னொரு விஷயம், உங்களோட லைஃப் வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கணும், உங்களோட உடம்பு மேல ஒரு அக்கறை காட்டணும். தினமும் நம்மளுக்கு பாக்குறதுல இருந்து சாப்பிடறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம கூட இருக்க நம்ம உடம்பு மேல ஒரு அக்கறை இருக்கும் பட்சத்துல இதுக்கு எல்லாருமே நீங்க கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் பண்றோம் அப்படின்னா 250 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 250 ரூபீஸ் கூட என்னால இப்ப பே பண்ண முடியாது, ஆனா எனக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க யாரா இருந்தாலும் கால் பண்ணுங்க, இதை விட நம்ம ஃப்ரீயாவே வந்து பண்ணி கொடுத்துக்கலாம்.
அப்படி உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இப்ப இருந்து ஒரு சின்ன விதையா இதை ஆரம்பிச்சு நம்ம ஒரு பெரிய விருட்சமா கொண்டு போக வேண்டியது நம்ம கையில தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த டைம் வந்துட்டு நீங்க நல்லா உபயோகமா பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா அமைஞ்சிருக்கு. எல்லாருமே யாருக்கு இதுல ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கூட அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.